இன்னைக்கு நம்மளோட டாப் 5 சீரிஸ்ல டாப் 5 அட்வென்ச்சர் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெப் வாட்ச். நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற படம் 2015 ரிலீஸ் ஆன எவரஸ்ட். இந்த படத்தோட டைரக்டர் பால் தசர் கூர்மாக்கு. இந்த படம் எவரஸ்டோட சவுத் சம்மிட்ல 1996 இறந்து போன ராபர்ட் எட்வின் ஹால் அப்படிங்கிற ஒரு ஹில் கிளைம்பருக்கு ட்ரிபியூட் பண்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜான் அப்படிங்கிற ஒரு மேகசின் ரைடரை எவரஸ்டோட உச்சிக்கு கூட்டிட்டு போற டீமோட ஹெட் தான் ராப். ஸ்காட் அப்படின்னு இன்னொருத்தரும் இருக்கிறாரு. இவரும் அதே மாதிரி மலையேற ஒரு டீமோட ஹெட். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்பயுமே ஆகாது, போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எவரஸ்ட் ஏறாங்க. இந்த ரெண்டு டீமும் எவரஸ்டோட உச்சியை போய் அடைஞ்சாங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேஃபா கீழே திரும்பி வந்தாங்களா அப்படிங்கறத சொல்ற மூவி தான் எவரஸ்ட். இவங்க வழியில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதை எப்படி எல்லாம் முறியடிக்கிறாங்கிறத ரொம்பவும் சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹில் கிளைம்பிங் மாதிரியான மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற மூவி டைரக்டர் ஜேம்ஸ் கிரேவோட த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெட். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி 2009 டேவிட் கிரான் எழுதின த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெட் நாவலோட அடாப்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த மூவி அமேசான் காடுகள்ல எல்டோரோடோ அப்படிங்கிற தங்க நகரத்தை தேடி போய் காணாம போன பெர்சி ஃபாஸ்டரோட கதை. இப்போ இந்த மூவில என்ன சொல்ல வராங்கிறத பாப்போம். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு மிலிட்டரி கேம்ப்ல ஆரம்பிக்குது. அந்த மிலிட்டரி கேம்ப்ல நைட் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த ஹையர் அபிஷியல்ஸ் வராங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மான வேட்டையாடணும். அதுக்கு அங்க ஒரு போட்டி நடக்குது. அதுல நம்ம ஹீரோ பெர்சி ஃபாஸ்டர் ஜெயிக்கிறாரு. ஆனா அந்த பார்ட்டில ஒரு ஆளா கூட மதிக்கல. அடுத்த நாள் பெர்சியோட சீஃப் உனக்கு ஒரு வேலை வந்திருக்கிறதா சொல்றாரு. அந்த வேலை ராயல் ஜியோகிராபிக் சொசைட்டில இருந்து அவருக்கு வருது. அது என்னன்னா, பொலிவியா நாட்டோட மேப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால பொலிவியா நாட்டோட எல்லைகளை சர்வே எடுத்து புது மேப்பை ரெடி பண்ணணும். அவரும் அந்த வேலையை ப்ரமோஷனுக்காக ஏத்துக்கிறாரு. அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அவரு எல்டோரோட பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, உடுக்கிய கண்டவன் கை சும்மா இருக்காதுங்கிற கதையா எல்டோரோட தேடி கிளம்புறாரு. அவர் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் மிச்சம் இருக்க கதை நமக்கு சொல்லுது. இந்த மூவில சார்லி ஹன்னம் பெர்சி ஃபாஸ்டரா நடிச்சிருக்காரு, கூடவே டாம் ஹேலன் அப்புறம் ராபர்ட் பேட்டின்சன். இவங்க ரெண்டு பேரும் இந்த மூவில ஒரு மேஜரான ரோல். இதுல ராபர்ட் பேட்டின்சனோட கேரக்டர் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது. அதே மாதிரி தான் அவரோட பையனாவோட டாம் ஹேலண்டும். இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கூட எல்டோரோட தேடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அமிகோ! அமிகோ! மூணாவது இடத்துல இருக்கிற படம் கிங் ஆர்தர் லெஜண்ட் ஆஃப் ஸ்வார்ட். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் கை ரிச்சி. இந்த படத்தோட கேஸ்ட் சார்லி ஹுன்னம், ஜூட்லா அப்புறம் ஆஸ்ட்ரிட் ஃபிரிஸ்பி. படத்தோட கதை போர்க்காலத்துல இருந்து தொடங்குது. மோர்ட்ரெட் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி அரசர் உத்தரோட படைகளை அவனோட மந்திர யானைகளை வச்சு செதறடிச்சுட்டு முன்னோக்கி வந்துட்டு இருக்கான். அந்த மந்திரவாதிய அரசர் உத்தரோட படைகளால சமாளிக்க முடியல. கடைசியா அரசர் உத்தரே களத்துல இறங்கி மோர்ட்ரெட எக்ஸ்கேலிபர் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வாளால போட்டு தள்ளுறாரு. பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது உண்மையான பிரச்சனை வருது. அது என்னன்னா, அரசர் உத்தரோட தம்பி ஓர்டிஜன். ஓர்டிஜன் தான் மந்திரவாதியோட தாக்குதலுக்கே காரணம். அவனுக்கும் அந்த மந்திரவாதிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தம் என்னன்னா, அரசரை கொல்லணும். அந்த மந்திரவாதி மோர்ட்ரெட் செத்ததுனால ஓர்டிஜனை அரசரை கொன்னுடுறான். ஆனா அரசர் உத்தர் தன்னோட குழந்தைய மட்டும் ஆத்துல ஒரு படகுல வச்சு அனுப்பிடுறாரு. அந்த பையன் தான் நம்ம மூவியோட ஹீரோ கிங் ஆர்தர். அவன் சாதாரண பையனா தான் வளர்றான். அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் எப்படி தன்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான், அவனோட ராஜ்யத்தை எப்படி ரீக்ளைம் பண்றாங்கிறது தான் மிச்சம் இருக்கிற கதை. இந்த படத்துல சிஜி ஒர்க்க பிச்சு உதவி இருக்கிறாங்க. முக்கியமா ஸ்டார்டிங்ல வர ராட்சதையான, அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர பாம்பு கூட நடக்கிற ஒரு ஃபைட், அதுலயும் சிஜியை பூந்து விளையாடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர எல்லா சண்டை காட்சிகளுமே சூப்பர் இருக்கும். ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் ஆர்டிஜே நடிச்சு 2020 ரிலீஸ் ஆன டூ லிட்டில். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டீபன் ககன். இந்த மூவியோட கதை ஒரு அனிமேஷன் ஷார்ட் பிலிம்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஷார்ட் பிலிம்ல டூ லிட்டில் பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க. அதுல அவரோட காதலியை பத்தி காட்டுறாங்க. அவரோட காதலி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ல இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளி உலகத்தோட இருக்கிற எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டு தனிமையில மிருகங்களோட அவரோட வீட்டுல இருக்கிறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டை அந்த நாட்டோட இளவரசி பரிசா தந்திருப்பாங்க. பல வருஷமா அவர் அந்த வீட்டுல தான் தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீடு அவர் கையை விட்டு போற நிலைமை வருது. அதை அவர் எப்படி சமாளிக்கிறாருங்கிறது மிச்சம் இருக்கிற கதை. இந்த படத்துல ஆர்டிஜே மட்டும் முக்கியமான ஆளு இல்ல. ஜான்சினா, டாம் ஹேலன், ராமி மலக், செலனா கோமஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். ஒருவேளை இந்த மூவியை நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மூவி ஒரு ஃபேமிலி ஓரியன்டான மூவி. கண்டிப்பா இந்த மூவி குழந்தைங்களுக்கு பிடிக்கும்.
முதல் இடத்துல இருக்கிற படம் லவ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் மைக்கேல் மேத்யூஸ். இந்த மூவியோட கதை என்னன்னா, பூமி மேல ஒரு மிகப்பெரிய விண்கல் மோத வருது. அந்த விண்கல்ல அணு ஆயுதங்கள் மூலமா அழிக்கிறாங்க. அப்போ வெளிப்படுற ரேடியேஷன் மூலமா சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸா மாறிடுது. அந்த மான்ஸ்டர்ஸ் மனிதர்கள் பாதி பேரை அழிச்சிருது, மீதி பேர் அண்டர் கிரவுண்ட்ல வாழ்றாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையால இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கேம்ப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டாரு. தன்னோட ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா, எந்த மான்ஸ்டர்ஸ் அவர் பார்த்தாலும் கை கால் நடுங்கி உடஞ்சு போயிடுவாரு. எதுவுமே அவரால் செய்ய முடியாது. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் சேர்றாருங்கிறது தான் கதை. வழியில அவர் என்னென்ன மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறாருங்கிறத லவ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் மூவி நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோயின் அவங்களோட கேம்ப்ல ஒரு ஏழரை எழுத்து வச்சிருக்காங்க. அது என்னங்கறது தெரியணும்னா மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.